Welcome to Meta Sweet Samuel. இன்னைக்கு வந்து மணத்தக்காளி செடி எப்படி வளர்க்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நார்மல் மண் கலவை தான் இருக்குது. ஒரு பங்கு தோட்டத்து மண், ஒரு பங்கு மணல், ஒரு பங்கு உரம் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட கொக்கோபீட் இருந்தால் கூட கொக்கோபீட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம விருப்பம் தான் அது. பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்தளவு நல்லா க்ரோத்தாக இருக்குது. உங்களுக்கு கீரை வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுருவோம். இப்படி பூ வரும்போது பூவோட பூவையும் கட் பண்ணிவிட்டு இந்த கீரையுமே அப்படியே உடச்சி எடுத்துக்கலாம். ஸோ அப்படி உடச்சி உடச்சி வளர்த்திங்கன்னா நல்லாவே வளர்ந்துக்கிட்டே இருக்கும், நல்லா க்ரோத்தாக இருக்கும். இந்த செடியில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி பூச்சி தான் ரொம்ப தொல்லை பண்ணும் நம்மளுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், கருப்பாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து நீங்கள் செடி வந்து விதையிலேருந்து வளர்த்தாலும் சரி, சின்ன சின்ன நாத்தாக கொண்டு வச்சாலும் சரி, எப்போ நீங்கள் வளர்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ இருந்தே வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த தொல்லை வந்து உங்களுக்கு இருக்காது. 5 ml நீம் ஆயில் எடுத்துகிட்டு 1 லிட்டர் வாட்டரில் வந்து ஒரு 2 drops விம்ஜெல்லோ இல்லை வந்து காதி சோப்போ, உங்களுக்கு மைல்டாக இருக்க சோப்பு எது இருக்கோ அதை இது பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஸ்ப்ரே பண்ணி இப்படி கழுவி விட்டிங்கனாலே எல்லாமே போயிடும் பாருங்கள், இதெல்லாமே போயிடுச்சு. ஸோ இப்படி தான் நான் வந்து இதை வந்து கேர் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு இந்த அஸ்வினி பூச்சி மட்டும்தான் இதில் வருது. இது வந்து அப்புறம் இலை சுருட்டல் வரும், இது வந்துச்சுனாலே இலை சுருட்டல் வந்துடும். ஸோ நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. எறும்பு வந்து உங்கள் செடியில் இருக்குது, போக வர இருக்குது அப்படின்னால அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரும். அதை நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய இலை எல்லாமே வந்து பழுக்க ஆரம்பிக்கும் பாருங்கள். இந்த மாதிரி பழுக்கிற இலை எல்லாமே நீங்கள் எடுத்து விட்ருங்க. ஸோ நல்லாவே க்ரோத் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா விதையிலருந்தும் வளர்க்கலாம், கட்டிங்ஸ்லேருந்தும் வளர்க்கலாம். நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வர கீரையில் இந்த தப்பத்துக்கு இருக்க கட்டிங்ஸை கூட நீங்கள் கட் பண்ணி வச்சு ஒரு வாரம் நிழலில் வச்சு வளர்த்திங்கனாலே நல்லா வளர்ந்துடும். இதுக்கு உரம்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் கம்போஸ்ட் கொடுக்கலாம், ஒரு கைப்பிடி. இது வந்து வீட்டில் ரெடி பண்ண கிச்சன் கம்போஸ்ட் தான், இது கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட ஆட்டு உரம் இல்லை மாட்டு உரம் என்ன உரம் இருக்கோ அதை கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி மண் வந்து ரொம்ப டைட் ஆகிடும், டைட் ஆகாமல் இருக்க இந்த மாதிரி ஒரு ஃபோக்கோ இல்லை ஏதோ ஒரு இதோ வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி கிளறி விட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றுங்க, நல்லாவே இருக்கும். அதிக பராமரிப்பு அப்படின்லாம் எதுவுமே கிடையாது இதுக்கு. அதுக்கப்புறம் வந்து நைட்ரஜன் சத்து அதிகமாக தேவைப்படும் இந்த கீரைக்கு. ஸோ வந்து நீங்கள் வந்து அரிசி கழுவுன தண்ணி எடுத்துட்டு ஸோ அதை வந்து நீங்கள் ஊற்றிட்டு வந்தாலே போதும், இதுக்கு நல்லாவே க்ரோத் இருக்கும். நான் அப்படி தான் வந்து இது பண்ணேன். நல்லா இலையெல்லாம் நல்லா வளரணுன்னா அரிசி கழுவுற தண்ணி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து விதையிலேருந்து எப்படி வளர்க்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பழம் வந்து நல்லா கருப்பாகி பழம் வந்திருக்கு. இந்த பழத்தை வந்து எடுத்து நம்ம வாட்டரில் வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சும் பண்ணலாம். நான் வந்து இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன். இது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு அதை நல்லா இதில் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருவேன். அதே மாதிரி எல்லா பழத்தையுமே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டிஷ்யூ பேப்பரை வந்து நல்லா காய வச்சு வச்சுருவேன். நான் காய வச்சுட்டு நல்லா மடித்து எடுத்து வச்சுப்பேன். ஸோ அப்போ வந்து அதிலேருந்து உதிர்த்தும் நம்ம எடுத்துக்கலாம், இல்லைனா அப்படியே இது மண்ணில் போட்டு இப்படி புதைச்சி கூட நம்ம வந்து ஸோ செடி வளர்த்துக்கலாம். இது ஒரு டைப்பில் எடுக்கலாம். அதே மாதிரி இப்படி லேசாக குழி பறிச்சுட்டு இந்த பழம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இல்லைங்களா, அந்த பழத்தை அப்படியே இதில் புழிஞ்சு விட்டு அப்படியே மண் போட்டு மூடிட்டாலுமே நல்லாவே வளரும். ஸோ இதுதான் இதோட இலைகளும் சரி காயும் சரி எல்லாமே ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. வீக்லி ஒன்ஸ் 3 times நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாய்ப்புண் வயிற்றுப்புண் அதெல்லாம் எதுவுமே வராது, ரொம்ப ஈஸியாகவே வளரக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 விதமான பாட்டில் வச்சுருக்கேன். இது வந்து 17x8 அந்த சைஸ் பாட்டு, இன்னொன்று வந்து கிளே பாட்டு அது ரவுண்ட் சைஸு, இன்னொன்று வந்து அதை விட சின்ன சைஸ் பாட்டு அதுவுமே வந்து பிளாஸ்டிக் பாட் தான். ஸோ அந்த 3 சைஸ்லேயுமே நான் வச்சு பார்த்தேன், எல்லா சைஸ்லேயுமே நல்லாவே க்ரோத்தாக வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 2 பிளான்ட் வச்சுருக்கேன் நான். இது வந்து காய் வேணுன்றதுக்காக நான் விதை விட்டுருக்கனால இது வந்து கொஞ்சம் க்ரோத் வந்து அதிகமாக இருக்குது. மற்றபடி அதெல்லாம் வந்து கரெக்ட் க்ரோத்தில் இருக்கும் அந்த 2 பிளான்ட்லேயுமே வந்து. நீங்கள் எப்போதுமே
இதுக்கு வந்து விதை வேணும் அப்படின்னா மட்டும் காய் விடுங்க. விதை வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி உடச்சி இந்த பூ வர்றதுக்கு முன்னாடியே இந்த பூவோடு சேர்த்து கிள்ளி எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு 3-4 டைம் வந்து நம்ம கீரை வந்து தொடர்ந்து பறிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் இதில் நான் நோட்டீஸ் பண்ணது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து மணத்தக்காளி கீரை வளங்க, நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க. அதுவும் இந்த மாதிரி பேண்டமிக் டைமில் வந்து இந்த கீரை சூப்பாக எடுத்துக்கிறது, கீரை பொரியல் அந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்பவே ஹெல்த்தி. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.